மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் மறைத்த அரசு உயர் அலுவலர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பெண் கல்வியை ஊக்குவிக்கும் நோக்கில் அரசு 14,79,00,000 ரூபாய் செலவில் 5,45,166 விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைக்கும் அடையாளமாக 9 மாணாக்கர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கி திட்டத்தினை துவக்கி வைக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக மேல்நிலைப்பள்ளி 11 வகுப்பு மாணவி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் விலையில்லா மிதிவண்டியினை பெற்றுச் செல்கிறார். அடுத்ததாக செல்வன் பி அஜித்குமார், அடுத்ததாக அடுத்ததாக தோராம் வகுப்பு மாணவி, அடுத்ததாக செல்வன் ரவானி மயிலாப்பூர் குழந்தைகள் தோட்டம் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி 11 வகுப்பு மாணவி, அடுத்ததாக செல்வன் சே மகேஷ் மயிலாப்பூர் பிஎஸ் மேல்நிலைப்பள்ளி, நிறைவாக செல்வன் சி சூர்யா கோடம்பாக்கம் பதிப்பக செம்மல் கா கணபதி அரசு மேல்நிலைப்பள்ளி 11 வகுப்பு மாணவர். விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைத்த விலையில்லா மிதிவண்டிகளை தமது போர்க்கரங்களால் வழங்கிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இவ்விழாவில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் சார்பில் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசுக்கும் மக்களுக்கும் பாலமாக செயல்படும் பத்திரிகையாளர்களின் நலன்களை காத்திடும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பணிக்காலத்தில் காலமான பத்திரிகையாளரின் குடும்பத்தினருக்கு குடும்ப உதவி நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் தினகரன் நாளிலும் பணிபுரிந்து மறைந்த செய்தியாளர் ஆர் மோகன் அவர்களின் குடும்பத்தினருக்கு மாண்புமிகு முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 2,00,000 ரூபாய்க்கான காசோலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்குமாறு பணிபுரிந்து திரு ஆர் மோகன் அவர்கள் மனைவி திருமதி எம் சசிகலா என்பவருக்கு பத்திரிகையாளர் குடும்ப நல நிதி உதவி திட்டத்தின் கீழ் 2,00,000 ரூபாய் காசோலையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். நன்றி. இயக்குனர் செய்தி மக்கள் தொடர்பு துறை அவர்களை நன்றி உரை நல்கிட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குடும்ப நிதி உதவி திட்டம் செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதம் அனைத்தொரு நாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம்.